அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மாசி மாதம் முதல் நாள் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளான இதை நாம் முகுந்த சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யறது மிக சிறந்த பலன்களை தரும் ஏற்கனவே விநாயகர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் நிலைவாசல்ல ஒன்று வந்து வரைய சொல்லியிருந்தேன் அது குறித்து ஏற்கனவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது இல்லாம பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத அதே சமயத்துல இத்தனை சிறப்பு வாய்ந்த நாளுக்குண்டான பலனை அடையணும்னா என்ன செய்யணுங்கிறத குறித்து ஒரு ஏஞ்சல் நம்பரை குறித்தும் சொல்லியிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால பெண்கள் அதை மாதவிடாய் சமயத்துலையும் தாராளமாக செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி கூட நீங்கள் அதை கையில் எழுதிட்டு தூங்கலாம் நீங்கள் என்ன நினைச்சு வேண்டுனாலும் டக்கு டக்குன்னு கண்டிப்பாக வந்து நடக்கும் சரி இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்க அதில் எது எது முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க இன்று இரவு பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க இது வந்து வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது வட இது பார்த்தீங்கன்னா குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த குப்த நவராத்திரியில ஐந்தாவது நாளாக வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் வட எல்லாருமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல வந்து உடை அணிஞ்சிருப்பாங்க எல்லாமே மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தை தானே சொல்லுவோம் அதனால மஞ்சள் நிறத்தை அதிகமாக வந்து இந்த நாள்ல பயன்படுத்துவாங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் அதுவும் நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளா வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான நாளா இருக்கோ அதே போல இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் வந்து உகந்த நாளாவே கருதப்படுது மேலும் வசந்த பஞ்சமியான இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்கு இது குறித்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்க அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு எளிதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட செய்யலாம் சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பண வரவு உண்டாவதற்கு ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்ல போகிறேன் இது போல் வசந்த பஞ்சமி நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக கமெண்டில் நம்ம கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதுக்கான பதிலை வந்துட்டு நான் சொல்லிடுறேன் அதாவது பஞ்சமி அன்று விரதம் இருக்கும் முறை குறித்து கேட்டிருந்தாங்க ஏற்கனவே இது குறித்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் சரி அது யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இந்த மாதத்தில் எந்த தி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் பஞ்சமி விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து இருப்பாங்க அதாவது திதி துவங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் இருப்பாங்க இல்லைன்னா காலையிலிருந்து மாலை பூஜை செய்யும் வரைக்கும் வந்து இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு திதி எப்போ துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி

எட்டு முப்பத்தி ஐந்து அப்படிங்கும்போது நமக்கு பஞ்சமி திதி வந்து துவங்குது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தி எட்டு அப்படிங்கும்போது முடியுது இப்போ விரதம் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு எட்டு முப்பத்தி நாலுல இருந்தே நீங்க வந்துட்டு சாப்பிடாம இருக்கலாம் மறுபடியும் எப்ப சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க எந்த நேரம் பூஜை செய்றீங்களோ அதாவது மாலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து திதி இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்ப நீங்க ஆறு மணிக்கே பூஜை செஞ்சு முடிச்சிங்கன்னா அந்த அந்த நேரத்தில் அங்கே என்ன நிவேதனமாக வச்சுருக்குறீங்களோ அதை சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இன்னைக்கு வழிபாடு செய்யாமல் கூட இருந்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுங்க இல்லைன்னா நாளைக்கு காலையில் இருந்தே எதுவுமே வந்து சாப்பிடாம இருங்க தேவைப்பட்டுச்சுன்னா பால் பழம் அவல் பழச்சாறு அதாவது ஜூஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எடுத்துட்டு மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு இருபத்தி எட்டுக்குள்ளே வந்து பூஜை செஞ்சுருங்க ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அந்த மாதிரி பண்ணுங்க நாளைக்கு காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட இருங்க இன்னொரு விஷயத்த நான் வந்து உறுதியாக சொல்றேன் என்னன்னா இப்படி விரதம் இருந்தால் தான் பலன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எந்த தெய்வமும் வந்து சொல்கிறது கிடையாது அதனால உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பிடிவாதமாக விரதம் இருந்து அதனால வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடக்கூடாது சரியா கடவுள் வந்து எங்கேயுமே நம்ம விட்டு போக மாட்டாங்க அதனால விரதம் இருந்தால் தான் பலன் கிடைக்கும்ட்டு உங்களை நீங்கள் ரொம்ப வருத்திக்க வேண்டாம் எதுக்காக விரதம் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வலிமை எல்லாமே வந்து வரும் அதுக்காக தான் வந்து விரதம் இருக்கிறது இது எல்லாமே மேலும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும் உடல் நல்லா இயங்கும் அதுக்காக தான் இருக்கிறோம் ஆனா நமக்கு ஏதாவது ஏற்கனவே ஆரோக்கிய சீர்கேடு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து விரதம் வந்து உடம்புக்கு எடுத்துக்க கூடாது சரிங்களா விரதம் இருக்கிறவங்களுக்கு டைமிங்கும் முறையும் வந்து சரி இந்த பதிவுக்கான பரிகார முறை வந்து பார்த்தலாம் இப்ப வந்து வாரகி அம்மன் சிலை வச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணணும் படம் வச்சிருந்தா இந்த மாதிரி விளக்கு வச்சிருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுல இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லேயே நிறைய வந்து சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் இதே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவுமே வந்து போர் அடிக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி எனக்கு அவங்க பெயர் சொல்லலாமான்னு தெரில இருந்தாலும் சொல்கிறேன் பாண்டி செல்வி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய குரல் வந்து நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் வந்து தகவலை தான் வந்து தெளிவாக சொல்ல முடியும் குறைவாக சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் இறைவன் இந்த ஜென்மத்தில் எனக்கு கொடுத்த இந்த குரலை வந்து என்னால் முடியாது பாண்டி செல்வி குரல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் பேசுறது வந்து புரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் மெதுவா பேசணும் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால வந்து மாத்திக்க முடியும் ஆனா என்னோட வந்தல என்னால மாத்திக்க முடியாது மன்னிச்சிடுங்க சரி இப்ப இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப வந்து நீங்க மாலை வந்து இன்னைக்கு வழிபட்டாலும் சரி நாளைக்கு நீங்க வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி இப்ப ஐந்து முகம் கொண்ட தீபம் ஏற்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஏற்றி வச்சாலும் சரி இல்ல தனித்தனியா ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி இல்லை வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டாலும் சரி எந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபட்டு செஞ்சாலும் இன்று மற்றும் நாளை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் நான் சொல்கிற ஒரு பொருளை அந்த விளக்கினுடைய எண்ணெயில் வந்து போடுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டு நாளுமே அதற்காக உருவாக்கின ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த செவ்வாய் மற்றும் புதன் ரெண்டு கிழமையுமே அதுவும் இந்த வசந்த பஞ்சமி நாளானது நமக்கு புதன்கிழமை கூட்டமே இருக்குது இல்லையா அது இன்னும் சிறப்பு அதாவது குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வாரகி அம்மன் வழிபாடு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க குழந்தைங்க நினச்ச மாதிரி நல்லா படிப்பாங்க நிறைய மார்க் வாங்குவாங்க படித்தது எல்லாமே வந்து மனசில் பதியும் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பொருளெல்லாம் இல்லை எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய் இருக்கு இந்த ஏலக்காயினுடைய விதைகளை நீங்கள் எடுத்து ஒரு ஏலக்காயோ ரெண்டு ஏலக்காயோ ஏதாவது ஒரு ஏலக்காய் எடுத்து நீங்கள் அதில் இருக்கிற விதைகள் இருக்குது அந்த விதைகளை எடுத்து நீங்க நாளைக்கும் இன்னைக்கும் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தில் போட்டு என்னடா வந்து நீங்கள் நினைப்பீங்க இந்த ஏலக்காய் விதைகளுக்கு அவ்வளவு மகத்துவம் வந்து உண்டு மேலும் இந்த பஞ்சமி அதுவும் பஞ்சமிரை பஞ்சமி நாளில் பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஏலக்காய் விதைகளை நம்ம தீபத்தில் போட்டு ஏற்றும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்க எந்த தீபம் ஏற்றினாலும் சரி ஒரு ரெண்டு ரெண்டு விதைகளையாவது போட்டு ஏற்றுங்க அதுவும் நாளைக்கு ஏற்றுவதாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமையாக இருக்கு இல்லையா புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது ரெண்டையுமே வந்து சொல்லலாம் முடிஞ்சால் இந்த பச்சை கற்பூரத்தையும் துளி வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் சேர்த்து ஏற்றலாம் ஏலக்காய் விதைகளையும் ரெண்டு போட்டு ஏற்றலாம் ஏலக்காயவே போட சொல்லிங்க உடனே வந்துட்டு ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னுட்டு கமெண்ட்டில் கேட்குறீங்க ஏலக்காய் முழுசாக போட சொல்ல ஒரு ஏலக்காயை பிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஐந்து ஆறு விதைகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு விதைகளையாவது அந்த விளக்கின் எண்ணெயில வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த ஏலக்காய் விதைகளுக்கு அவ்வளவு மகத்துவம் வந்து உண்டு இது எப்பவுமே நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றும் போது செய்யலாம் புதன்கிழமை தீபம் ஏற்றும்போதும் செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான ஒரு பொருள் பெருமாளுக்கும் மிகவும் பிரியமான பொருள் அதனால இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா வளர்ப்பெறை நாளில் நம்ம வந்து பிரச்சனைகளை முன் வச்சு வேண்டக்கூடாது எங்களுக்கு வந்து கடன் தீரணும் நோய் தீரணும் இப்படி எல்லாம் வந்து வேண்டக்கூடாதுங்க அதனாலதான் வந்து பண வரவு அதிகரிச்சு முடிஞ்சதுனாவே நம்ம கடன் பிரச்சனைகளேருந்து மீண்டு வந்துரும் இல்லையா அப்போ பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சோம்னாவே பணவரவு அதிகரிக்கும் அதில் முதலெடுத்த படிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் பணவரவில் நல்ல ஒரு அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகி இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வந்து அன்னை கைவிடவே மாட்டாங்க பணவரவு அதிகப்படுத்தி தருவாங்க முடிஞ்சா ஓம் சங்கரி போற்றி அப்படிங்கிற வாரகி மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இன்று நீங்க மஞ்சளால் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே மஞ்சள் குங்குமம் ரெண்டுலயுமே அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் ஒண்ணுல மட்டும் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா மஞ்சளால வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இந்த வசந்த பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு குறித்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் நான் அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்